வெல்கம் டு சேலம் சுந்தரி. இந்த மாங்காய் வந்து எங்கள் வீட்டில் மரத்திலேயே காய்ச்ச மாங்காய். இது வந்து ஒரு மூணு மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கழுவி தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மண்ஜட்டிலேயோ இல்லை கண்ணாடி பாத்திரத்துலேயோ இல்லைன்னா உப்பு ஜாடி மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஜாடியிலேயோ போடலாம். இப்போ நம்ம மண்ஜட்டியில் இந்த கட் பண்ண மாங்காயை போட போகிறோம். போட்டாச்சு. இதுக்கப்புறம் கல்லுப்பு. நான் இங்கே பாருங்கள் இப்படி இறுக்கி பிடிச்சி ஒரு மூணு கைப்பிடி போடுறேன். ஏன்னா ஊறுகானாவே உப்பு நல்லா இருக்கணும், அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாது. இப்போ மூணு கைப்பிடி போட்டுட்டேன். இதை நல்லா குலுக்கி விட்டுருங்க. இதுக்கு மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 மிளகாய் எடுத்திருக்கேன். அதாவது காரமான மிளகா ஒரு 20 மிளகாயும், இந்த கார மிளகா காஷ்மீர் மிளகான்றது அது ஒரு 15 மிளகாயும் எடுத்திருக்கேன். இதை நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது பாருங்கள், சலசலன்னு ஒரு சத்தம் இப்படி இருக்கணும். இப்படி உடைச்சா நல்லா இப்படி உடையணும் பார்த்தீங்களா, சொடக்கன்னு சத்தம் கேட்குதுல்ல இப்படி. இப்போ இதை மிக்சியில் போய் பவுடர், மிளகா தூள் போடுறத விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். நம்ம மிளகா அரைச்சி போடும்போது இப்போ நம்ம போய் இதை மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அதாவது வலு வலு வலுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குறக்குறப்பா, அப்போந்தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாங்காயில் இந்த அரைச்ச மிளகாயும் போட்டுடலாம். இப்போ அதை நல்லா ஒரு குளிக்கு குளிக்கி விடுங்க. இப்போ நல்லா குளிக்கியாச்சு. இதை அப்படியே ஒரு துணியை வச்சு நல்லா கட்டி வெயிலில் ஒரு 3 நாளைக்கு வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ தாளிக்க வேணால் தாளிச்சிக்கலாம், இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னாலும் இப்போவுமே தாளிச்சிட்டு அதுக்கப்புறமும் நம்ம வெயிலில் கொண்டு ஒரு 3 நாளாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மண்ஜட்டியில் இப்படியே வைக்கனாலும் வைக்கலாம். உங்களுக்கு தேவையான சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பொழுதன்னைக்கு இதிலேயே போட்டு எடுக்காமல் தேவையான அளவு மாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விடுங்க, அப்போ தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். ஊறுகாய்க்கு வந்து உப்பு எண்ணெய் இதெல்லாம் இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாது. கடுகு போட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது 1 டீஸ்பூன், அதே மாதிரி பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இந்த எண்ணெயிலே போட்டோம். போட்டுட்டு லைட்டாக இப்படி ஒரு ஆட்டை ஆட்டி விட்டுருங்க. விருப்பப்பட்டால் இதில் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம், நான் போடலை. சிலர் கடுகெல்லாம் அரைச்சி போடுவாங்க, அது நாங்கள் கடுகு போட மாட்டோம், வெந்தயம் மாத்திரம்தான் போடுவோம். இப்போ நம்ம இந்த ஊறுகாயில் கொட்டிடலாம். இதையும் கொட்டிட்டு தாளிச்சதை கொட்டியாச்சு. இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு வெள்ளை துணியை தட்டு போட்டு மூடக்கூடாது, வெள்ளை துணி எடுத்து நல்லா 7 மாதிரி இப்படி கட்டிடணும். கட்டிட்டு வெயிலில் ஒரு 3 டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆறட்டும், அதுக்கப்புறம் வெயிலில் 3 டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 3 நாளாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு ஊறுகாயை. எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் அப்படியே ஊறி போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, மாங்காவும் நல்லா கிடைக்குது. இதே மாதிரி வாங்கி நீங்களும் மாங்காய் ஊறுகாய் போடுங்க. இந்த ஊறுகாய் நல்லா 1 வருஷம்னாலும் கெடாது, நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஸ்பூனை உள்ளே போட்டுறக்கூடாது, ஈரமாக இருந்துடக்கூடாது. இது வந்து இப்படி நான் மண்ஜட்டியில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் தேவையான அளவு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்குவேன். மற்றதெல்லாம் இதை வந்து தொடவே கூடாது. சும்மா சும்மா கரண்டி உள்ளே போட்டாலும் சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போயிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.